முன்னொரு காலத்தில் அரபு நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வியாபாரி ஒருத்தர் இருந்தார். அந்த வியாபாரி பார்த்தீங்கன்னா எப்போவுமே கால்நடைகளை வாங்கி விற்கிறது எப்போவுமே வழக்கமாக வச்சுருந்தார். ஒவ்வொரு சந்தைகளுமே போயிட்டு கால்நடைகளை வாங்குவார். வாங்கிட்டு அதில் கொஞ்சம் லாபம் வச்சு வேறு ஒரு சந்தையில் போய் விற்பார். இது வந்து அவர் தினமும் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான். அப்படி ஒரு சமயம் ஒட்டகங்களை வாங்குறதுக்காக ரொம்ப தூரம் பாலைவனத்தில் பயணம் செஞ்சு போய்கிட்டு இருந்தார். ரொம்ப தூரம் பயணம் பண்ணிவிட்டு அங்கே ஒரு சந்தையில் போயிட்டு ஒரு 50 ஒட்டகங்களை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி திரும்ப வந்துக்கிட்டு இருந்தார். அவர் வரும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மாலை பொழுது ஆகிடுச்சு. கொஞ்சமாக இருள் சூழ ஆரம்பிச்சிருச்சு. சரி, இவ்வளோ ஒட்டகங்களுமே கூட்டிக்கிட்டு இருட்டில் போகிறது அவ்வளோ சரியாக படலை. உடனே அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாரு. பார்த்திங்கன்னா தூரத்தில் ஒரு சின்னதாக ஒரு குடிசைகள்லாம் இருக்கிற இடம் தெரியுது. அங்கே ஒரு சின்ன கிராமம் மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. உடனே அனைத்து ஒட்டகங்களுமே கூட்டிக்கிட்டு அந்த கிராமத்துக்கு போகிறாரு. போயிட்டு அங்கே இருக்கிறவங்கக்கிட்ட, ஐயா, நான் வந்து ஒரு வியாபாரி, 50 ஒட்டகங்களோடு இங்கேருந்து போய்கிட்டு இருக்கேன். இந்த இரவு மட்டும் எனக்கு தங்குறதுக்கு அனுமதி கொடுங்க. என்னுடைய ஒட்டகங்களுமே இங்கே கட்டிக்கிறேன். காலையில் எழுந்து சீக்கிரமாக நான் கிளம்பி போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அங்கே இருக்கிறவங்களுமே தாராளமாக தங்கிக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கான ஏற்பாடுகள்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. இப்போ அவர் பார்த்திங்கன்னா எல்லா ஒட்டகங்களுமே அங்கே இருக்கிற மணலில் ஒவ்வொரு ஆணியாக அடித்து எல்லா ஒட்டகங்களுமே கட்டிக்கிட்டு இருக்காரு. அப்படி கட்டிக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஒட்டகத்துக்கு மட்டும் அதுக்கான கயிறு வந்து எங்கேயோ மிஸ் ஆகிடுச்சு. அவர் பல இடங்களை தேடி பார்க்குறாரு. அந்த ஒரு ஒட்டகத்துக்கு மட்டும் கயிறு கிடைக்கல. சரி, ஒரு ஒட்டகம் தானே, இந்த ஒட்டகங்களோட அமைதியாக படுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அந்த ஒட்டகம் படுக்கவே இல்லை, நடமாடிக்கிட்டே இருக்குது. மற்ற ஒட்டகங்கள் எல்லாமே ரொம்ப அமைதியாக படுத்துருச்சுங்க. ஆனால் இந்த ஒரு ஒட்டகம் மட்டும் அங்கே இங்கேயும் நடந்துக்கிட்டே இருக்குது. இவருக்கு வந்து சரி, இந்த ஒட்டகத்தை இப்படி விட்டோம்னா எங்கேயாவது போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு லேசாக பயம் வந்துருச்சு. என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே கயிறு கிடைக்குமான்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருக்காரு. ஆனால் அந்த கிராமத்துலேயுமே எங்கேயுமே கயிறு கிடைக்கல. இவர் வேறு வழி இல்லாமல் அங்கேயே நின்று அந்த ஒட்டகத்தை கண்காணிச்சிக்கிட்டே இருக்காரு. அந்த சமயத்தில் அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு வயதான மனிதர் வந்து இவரை பார்க்குறாரு. பார்த்துட்டு, ஏன்ப்பா இன்னும் தூங்காமல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த மனிதர் வந்து, ஐயா, நான் வந்து இந்த ஒரு ஒட்டகம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கட்டுறதுக்கு கயிறு இல்லை, அதனால் இந்த ஒட்டகம் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் நடமாடிக்கிட்டே இருக்குது. இப்படியே விட்டனா எங்கேயாவது நைட்டில் வந்து காணாமல் போயிடும் அப்படிங்கிறதுக்காக நான் இங்கேயும் நின்று கண்காணிச்சிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே இந்த வயதான மனிதர் வந்து, அது ஒன்றும் இல்லைப்பா, நீ ஒன்று பண்ணு, உங்கள்கிட்ட இப்போ கயிறு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அசம்ஷன் பண்ணிக்க, கயிறு இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டே போய் அந்த ஒட்டகத்தை கட்டுற மாதிரி பாவலா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த மனிதருக்கு ஒன்றும் புரியலை. ஐயா, அது எப்படிங்க ஐயா சரியாகும், மற்ற ஒட்டகங்களுக்கெல்லாம் கயிறு போட்டு கட்டியிருக்கேன், இந்த ஒரு ஒட்டகத்துக்கு மட்டும் நான் வெறும் பாவலாக மட்டும் பண்ணால் அது ஏற்றுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீ பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வயதான மனிதர் சொல்கிறாரு. உடனே இந்த மனிதருமே மற்ற ஒட்டகங்களை எப்படி கட்டினாரோ அதே போல் கயிறு இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு கையில் வந்து கயிறு எடுத்துக்கிட்டு போகிற மாதிரியே ஒரு பாவலாக பண்ணிக்கிட்டே போகிறாரு. போயிட்டு ஆணி ஒன்றை மணலில் அடிக்கிறாரு. அடிச்சுட்டு எப்பவும் போல் மற்ற ஒட்டகங்களை எப்படி கட்டுவாரோ அதே போல் அதோடய கழுத்தில் வந்து கயிறு போடுற மாதிரி போட்டு அப்படியே கொஞ்சமாக இழுக்கிற மாதிரி பாவலா பண்ணிக்கிட்டே பக்கம் வந்து அந்த ஆணியில் கயிறை கட்டுற மாதிரி பாவலா பண்ணுறாரு. அந்த ஒட்டகம் பார்த்திங்கன்னா மற்ற ஒட்டகங்கள்லாம் எப்படி பிஹேவ் பண்ணிச்சோ அதே போல் ரொம்ப அமைதியாக இவர் வந்து அந்த ஒட்டகத்தை அங்கே கட்டிட்டாரு அப்படிங்கிற நினப்பில் அங்கேயே படுத்துருச்சு. இந்த மனிதருக்குமே ஒரு மன நிம்மதி. அந்த வயதான மனிதருக்கு வந்து நன்றி சொல்லிட்டு போய் படுத்து தூங்கிடுறாரு. இப்போ அடுத்த நாள் காலையில் எல்லா ஒட்டகங்களுமே அந்த கயிறெல்லாம் கழட்டி எழுப்பிக்கிட்டு இருக்காரு. எல்லா ஒட்டகங்களுமே கயிறை கழட்டோன்னே எழுந்திருச்சிங்க. ஆனால் இந்த ஒரு ஒட்டகம் மட்டும் எழுந்திருக்காமல் படுத்துக்கிட்டே இருக்குது. இவர் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்காரு. மறுபடியும் அந்த வயதான மனிதர் வராரு. வந்துட்டு, ஏன்ப்பா நின்றுக்கிட்டு இருக்க, கிளம்பலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு இந்த மனிதர் வந்து, ஐயா, எல்லா ஒட்டகங்களுமே நான் வந்து கயிறு போட்டு கட்டியிருந்தேன், அது எல்லாத்தையுமே கலட்டும் போது எல்லாமே எழுந்திருச்சிங்க. ஆனால் இந்த ஒரு ஒட்டகம் மட்டும் எழுந்திருக்கவே மாட்டேங்குது. நான் வந்து இதுக்கு வந்து கயிறே நான் பயன்படுத்தலை, சும்மா பாவலாக தான் பண்ணேன், ஆனால் எழுந்திருக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அந்த வயதான மனிதர் வந்து, அது ஒன்றும் இல்லைப்பா, நீ வந்து எப்படி மற்ற ஒட்டங்களை வந்து கயிறு கலட்டுவியோ அதே மாதிரி இந்த ஒட்டகத்தையுமே கயிறை கலட்டுற மாதிரி பாவலா பண்ணு அப்படிங்கிறாரு. இவருமே போயிட்டு அந்த கயிறை கலட்டுற மாதிரி பாவலா பண்ணுறாரு. உடனே அந்த ஒட்டகம் கயிறு கலண்டுட்டு அந்த நினப்பில் மேலே எழுந்துருது. உடனே அந்த வயதான மனிதர்கிட்ட வந்து, ஐயா, எனக்கு இது ஒன்றும் புரிய மாட்டேங்குது, எப்படி இந்த எல்லாம் சாத்தியமாகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த மனிதர் சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லைப்பா, இப்போ எல்லா ஒட்டகங்களை பார்த்து தான் இந்த ஒட்டகமும் வளர்ந்துருக்கோம் சின்னதுலேருந்தே. அதனால் எப்போ கயிறு கட்டுற மாதிரி மனிதர்கள் வந்து அந்த அசைவுகளை காட்டுறாங்களோ உடனே அந்த ஒட்டகத்தோட மனசில் கயிறு வந்து கட்டப்பட்டது அப்படிங்கிற ஒரு நினப்பு வந்துடும். உடனே நீ வந்து இழுக்கிற மாதிரி பாவலா பண்ணால் போதும், கண்டிப்பாக அந்த ஒட்டகம் கூடிய வந்துடும்
இதை தான் உனக்கு நைட்டும் சொன்னேன், இப்பயும் அதான் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அந்த மனிதர் வந்து ரொம்ப நன்றி ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து ஓட்டங்களுமே கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா, பல கண்ணுக்கு தெரியாத கயிறுகளால் நம்ம வந்து கட்டப்பட்டிருக்கோம். நம்மளுடைய உண்மையான வலிமையை வந்து நம்மளுக்கு தெரியறதே கிடையாது. சின்ன வயசுலேருந்து ஒரு சில விஷயங்களை நம்மளால் செய்ய முடியாது. நீ வந்து ரொம்ப தூரம் ஓட முடியாது, ரொம்ப தூரம் நடக்க முடியாது, உன்னால் வந்து உடற்பயிற்சி பண்ண முடியாது, அப்படி இப்படின்னு பல விஷயங்களில் நம்மளுக்கு வந்து நெகட்டிவான சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து புகுத்தப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு சில செக்டார்ஸ் வந்து நம்ம போகவே கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்மளை வந்து ஒரு மாய பிம்பத்தை வந்து உருவாக்கி வச்சுருப்பாங்க. இப்போ யாராவது ஒருத்தர் வந்து நான் வந்து அரசியலுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால், அந்த அரசியலுக்கு வந்து அவர் திரும்ப காலடியே வைக்க முடியாத அளவுக்கு அவருக்கான அட்வைஸ்லாம் எல்லோரும் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது போல் பல விதமான எண்ணங்கள் வந்து நம்மளை அறியாமலே நம்மளை வந்து கட்டி போட்டிருக்கு. இதையெல்லாம் நம்ம வந்து பகுத்தறிவு மூலமாக அந்த எண்ணங்களெல்லாம் களைஞ்சி நம்ம எப்போ நம்ம வெளியில் வரோமோ அப்போ தான் நம்மளுடைய உண்மையான வலிமை வந்து வெளிப்படும். இந்த உண்மையான வலிமை மட்டும் எல்லாருக்கும் வெளிப்பட்டுச்சுன்னா எல்லா மனிதர்களுமே ரொம்ப பெரிய ஒரு வெற்றியாளர்களாக மாறலாம். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, நமக்கு கண்ணுக்கு தெரியாத பல எண்ணங்கள் அப்படிங்கிற கயிறுனால் நம்ம கட்டப்பட்டிருக்கோம். அந்த எண்ணங்கள் எல்லாத்தையுமே உடைத்தறிங்க. மனிதர்களால் முயற்சி செஞ்சால் முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. நீங்கள் என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நினச்சி தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்கான ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் ரொம்ப பெரிய ஒரு சாதனையாளராக மாறலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.